சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான்யதீஸ்வர. ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்வராஜ்ய சித்தி அத்தியாரோப பிரகரணம் 42வது ஸ்லோகம். இந்த 41வது ஸ்லோக பர்யந்தம் அத்வைதவாதிக்கு விரோதமாக சொல்லிட்டு இருந்த பிரதிவாதிகள் இருக்காளே, அவளுடைய மதங்கள் எல்லாம் ஒரு விதமா பரீட்சை பண்ணி பார்த்து ஒன்னும் சரியில்லை அப்படிங்கறது தீர்மானத்துக்கு வந்தார். இப்போ அந்த பரமத்த நிராகரணங்கிறது ஆயிடுச்சு. அத்வைதவாதிகள் சொல்லக்கூடிய அந்த பிரக்கிரியில யுக்தி இருக்கு அப்படிங்கறத காண்பிக்கணும். பரமதம் தவறாக இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அத்வைதம் சரி அப்படின்னு சொல்ல முடியாது. அத்வைதம் சரின்னு சொல்றதுக்கு பிரமாணம் இருக்கு, யுக்தி இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அத்வைத சித்தாந்தத்தை சரின்னு ஒத்துக்க முடியும். அதனால இதுக்கு மேல உள்ள கிரந்தத்தில சித்தாந்த ஸ்தாபனம் அப்படிங்கறத மேல பண்ற 42வது ஸ்லோகம் இப்ப படிக்கிறேன். இச்சாதேஹே உதய விநாச சந்ததீனாம் அக்ஷாணாம் அசு மனசாம் தியஷ்ச தஸ்மாத் த்ரஷ்டா அன்யோஸ்தி அவிபரிலுப்த த்ருக் சதத்வா நிஸ்ஸங்கோ விஹரதி யஹ புரத்ரயேபி. போன ஸ்லோகத்துல சாட்சின்னு ஒன்னு அவசியம் ஒத்துக்கணும். சாட்சின்னு ஒத்துக்கலன்னு சொன்னா உன்னால தூங்கி எழுந்துட்டு தூங்கினேங்கிறதே சொல்ல முடியாது போயிடும். சௌக்கியமா தூங்கினே அப்படிங்கறது உனக்கு தெரியலன்னு சொல்ல முடியாயிடும். அதனால சாட்சிய அவசியம் ஒத்துண்டாகணும் அப்படின்னு வந்தது போன ஸ்லோகத்துல. ஸ்லோகத்துல அத்ராட்சம் சிரமிதி கேனவேத்சி அசாட்சி, சாட்சிய ஒத்துக்காத போனால் இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டார். அப்படின்னா சாட்சியை ஒத்துக்கணும். இந்த சாட்சியை ஒத்துக்கணுங்கிறதுக்கு வேதாந்த சித்தாந்தம் அந்த விஷயத்துல ஒரு யுக்தி சொல்றது. அதுதான் இந்த இச்சாதே ஹுதய விநாச சந்ததீனாம் திரஷ்டா அந்யா அஸ்தி அப்படிங்கிறதுல அன்பன். இப்போ இங்க ஒரு நம்ம பிரதிஜா வாக்கியம் இப்படி பண்ணிடலாம். திரஷ்டா அந்யா ஆத்மா அஸ்தி, அந்யா அஸ்தி அவிபரிலுப்த திருக் சதத்வா நிஸ்ஸங்கா விஹரதியா புரத்ரேபி ஏதாதிருஷா திரஷ்டா அந்யா அஸ்தி தஸ்மாத் திரஷ்டா அந்யா அஸ்தி அப்படின்னு ஒரு வாக்கியம். இதுதான் பிரதிஜா வாக்கியம். முன்னாடி சொல்லப்பட்ட மதங்கள்லாம் நிராகரணமானபடியாலே திரஷ்டாவானவன் அதாவது பார்க்கிறவன் வேறொருவன் இருக்கிறான் அப்படிங்கறத ஒத்துக்கணும் அப்படின்னு வருது. எதை பார்க்கிறவா அதுக்கு யுக்தி சொல்லணும். பார்க்கிறவன் அப்படின்னா எதை பார்க்கிறவா? இச்சா தேஹே உதய விநாச சந்ததீனாம் திரஷ்டா, திரஷ்டால அன்வைக்கணும். நமக்கு வந்து இச்சாமி அப்படின்னு சொல்றோம். இச்சாமின்னா என்னது? எனக்கு ஆசையாக இருக்கிறது அப்படின்னு அது கரசம். இது தெரியறதோ இல்லையோ தனக்கு ஆசையா இருக்கிறது இங்க இருக்கிறது. அப்ப இச்சைங்கிறது தெரியறது, இந்த இச்சை பிறந்தது தெரியறது, அப்புறம் இச்சை விநாசத்தை அடைஞ்சது தெரியறது. அது எப்படின்னு கேட்டா, நேத்திக்கு அந்த விஷயத்துல ஆசையா இருந்தான், இன்னைக்கு பார்த்தா ஒன்னும் ஆசை இல்லை போயிடுச்சுங்கிறான். அந்த ஆசை போயிடுச்சு. அப்ப ஆசை போயிடுச்சுன்னு சொன்னா அந்த ஆசை விநாசம் ஆயிடுச்சுங்கிறது தெரியுது உனக்கு. ஆக இச்சாதேகே உதய விநாச, அதே மாதிரி சந்ததி. ஆமா, இத்தனை நாளா நான் அந்த ஆசைப்பட்டுட்டே இருக்கேன்,
இப்பவும் ஆசையா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை அனுவர்த்திக்கிறது தான், அதான் சந்ததின்னு பேர். ஆக இச்சை இச்சாதின்னு வேறப்பட்ட முதல்ல இச்சை உதாரணமா எடுத்துட்டோம். இச்சா துவேஷம் இத்தியாதிகள் எல்லாம் எடுத்த மனோவர்த்தி காமஹா சங்கல்பா காமசங்கல்போ விசிகிச்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா எல்லாம் அதில் சொன்னது எல்லாம் எடுத்துக்கலாங்க. இந்த இச்சாதிகள்லாம் வர்றதும் தெரியறது, இருக்கிறதும் தெரியறது, அது போகிறதும் தெரியறது. யாருக்கு தெரியறது? திரஷ்டாவுக்கு தெரியறது. அவன் தான் இதை பார்க்கறான் அப்படின்னு ஆச்சு. அப்படின்னா அந்த திரஷ்டா யாரு? அதுதான் பங்கிருக்கான்னு சொல்லணும். அதே மாதிரி இன்னொன்று சொல்றார், அக்ஷாணாம் அசுமனசாம் தியஷ்ச. அக்ஷாணாம், அக்ஷன்னா இந்திரியங்கள், அசு அசுனா பிராணன், மனஹா அப்படின்னா சங்கல்ப விகல்பாத்மக அந்தஸ்கரணம்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி தியஹாங்கிறது அந்தஸ்கரண விசேஷம் புத்தி. இன்னும் கூட நிறைய எடுத்துக்கலாம், அந்த சித்தம் அகங்காரம் அப்படிலாம் சொல்றோம். இந்த இத்தனையும் நமக்கு வந்து வேலை செய்யறது. வேலை செய்யும் போது நம்ம எப்படி பார்க்கறோம்னு சொன்னா, இப்ப கண் வேலை செஞ்சதுன்னா நாம் பார்க்கிறேன் பஷ்யாமி அப்படின்னு சொல்றோம். வாகிந்திரியம் வேலை செய்யும் போது வதாமி நான் பேசுகிறேன் அப்படின்னு தெரியறது. பிராணன் வேலை செஞ்சுட்டு இருக்க பிறகு நான் உயிரோடு தான் இருக்கேன், நான் ஜீவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஜீவாமி. அந்தஸ்கரணா சங்கல்பத்தை பண்ணும்போது சங்கல்பயாமி எனக்கு இப்படி ஒரு சங்கல்பம் இருக்கு இதெல்லாம் பண்ணணும்னு அப்படிங்கிறான். அத்தியாவசியாமி எனக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு தீர்மானம் இருக்கு அப்படிங்கிறான். ஸ்மராமி ஸ்மரிக்கிறேங்கிறான், எனக்கு இந்த விஷயத்துல அபிமானம் இருக்குங்கிறான். இப்படியாக அந்தந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் பிராணன்கள் இது செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கே, அந்த காரியத்தோடு சேர்த்து பார்க்கக்கூடியவன் ஒருத்தன் இருக்கான், அகங்காரத்தை பார்க்கிறவன், அவன் தான் திரஷ்டா. பாசகா அக்ஷாணாம் அசுமனசாம் தியஷ்ச திரஷ்டான்னு அன்வைக்கணும். அக்ஷாணாம் திரஷ்டானா நேரடியாக இந்த வாக்கியம் பொருந்தாது, இந்திரியங்களை யாரு பார்க்கிறா? அதனால இந்திரியங்கள்னு அர்த்தம் சொல்லாம இந்த இந்திரியங்கள்னால வரக்கூடிய காரியங்களை பார்க்கிறவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணினான். அதான் பஷ்யாமி வதாமி, கண்ணால பார்க்கறான், காதால கேட்கறான், வாயால பேசுறான். இது எல்லாத்தையும் பேசுறதுலாம் தெரியுறதுவான், எதனால பேசுறாங்கிறது தெரியல, ஆனா பேசுறாங்கிறது தெரியுறது, பார்க்கறது தெரியுறது, இந்த இந்திரியங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்கான். திரஷ்டா பாசகான்னு அர்த்தம் பண்ணியிருக்காரு. அந்யஹா அஸ்தி, இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு பிரதிஜை. அந்த திரஷ்டா எப்படி இருக்கான்? அவிபரிலுப்த திருக்ஷ தத்துவா, விபரிலோபன்னா விநாசம், அவிபரிலுப்தா விநாசம் இல்லாத சைதன்ய ஸ்வரூபம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஆத்மா, இந்த திரஷ்டாதான் ஆத்மா, இந்த ஆத்மா சைதன்ய ஸ்வரூபம் ஞானஸ்வரூபம். ஆனா அந்த ஞானம் எப்பேற்பட்ட ஞானம் அப்படின்னு சொன்னா, கண்ணால காதாலெல்லாம் வரக்கூடிய ஞானம் போல உற்பத்தி ஆயிட்டு அழியக்கூடிய க்ஷணிகமான ஞானம் இல்லை, விநாசமே இல்லாத அவிபரிலுப்தம் என்னைக்குமே இல்லாத போகாத விநாசமாகாத ஒரு ஞானஸ்வரூபம், நித்திய ஞானஸ்வரூபம் அப்படின்னு சொல்றேன். இதை ஸ்ருதியே நமக்கு சொல்லிக் கொடுக்கறது, நஹி திரஷ்டுர் திருஷ்டேர் விபரிலோப்போ வித்யதே அவிநாசித்வா அப்படின்னு பிருஹதாரண்யக ஸ்ருதியே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால அவிபரிலுப்த திருக் சதத்துவ, சதத்துவம்னு சொன்னா இதை ஸ்வரூபம்னு இங்க வச்சுக்கணும். இப்பேற்பட்ட ஸ்வரூபம் தான் ஆத்மா, ஆத்மாவுக்கு இருக்கு, இந்த விஷயம் தெரியல. இங்க ஒரு நமக்கு கேள்வி வரும், இந்த ஆத்மஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபம்னு நீ சொல்ற, இதைத்தான் சாட்சியாகவும் ஒத்துக்கிறேன், அந்தஸ்கரணத்துல காமசங்கல்பா இத்தியாதி விருத்திகள்லாம் வருது அப்படிங்கிற இது எல்லாத்தையும் இந்த ஆத்மா சைத்தன்ய ரூபமா இருந்துட்டு சாட்சியா இருந்துட்டு பார்க்கிறது அப்படின்னு வேற சொல்றேன். அப்படியானால் இந்த இச்சா துவேஷம்
விருத்தி ஞானம் இதெல்லாம் எங்க வந்தது? அந்தஸ்கரணத்துல வருது. அந்தஸ்கரண விருத்தி ஆத்மாவில வரலையோனோ? அப்போ அந்தஸ்கரணத்துல இச்சை வந்ததுன்னு சொன்னா அந்தஸ்கரணம் இச்சதி, என் மனசு ஆசைப்படுறது அப்படின்னு சொல்லலாமே தவிர நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அந்தஸ்கரணத்துல ஒரு பயம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா அந்தஸ்கரணம் பயப்படுறதுன்னு சொல்லணுமே தவிர நானே பயப்படுறேன் அப்படின்னு லோகத்துல சொல்றானே, இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு பதில் சொல்றா, பதில் என்ன சொல்றாருன்னா, இதுதான் அத்தியாசத்தினால ஏற்படுறது. அந்த உபாதியான அந்தஸ்கரணம் அதுல வரக்கூடிய விருத்திகளோ வத்திகளோ எந்த காரியங்கள் இருக்கோ அதோட சேர்ந்து ஆத்மாவில, அதுக்கு சாட்சியான ஆத்மாவில சாதாத்மியன அத்தியஸ்தமா இருக்கு. இந்த அத்தியாசம் வந்த காரணத்தினாலே அந்தஸ்கரணத்துல வந்தது எல்லாமே தனக்கு வந்ததாக ஆத்மா பார்க்கறது, சாட்சி பார்க்கறது. ஆனா பார்க்கறதுனால இது சாட்சி அந்த அந்தஸ்கரண விஷயத்தோடு சம்பந்தப்பட்டது இல்லை அப்படிங்கிறது யுக்தியை வச்சு சொல்லணும். வாஸ்தவமா தெரியறது எப்படி அப்படின்னு கேட்டாக்க தனக்கு வந்த மாதிரிதான் தெரியறது. அந்தஸ்கரணத்துல வந்தது தனக்கு வந்ததாக தெரியறது இந்த அத்தியாசத்தினுடைய பிரபாவத்தினாலே. ஆகையாலே இந்த நித்திய சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா எப்படி இருக்கான்? நிஸ்ஸங்கோ விஹரதி யஹ புரத்ரேபி நிஸ்ஸங்கஹ. இத பிரிச்சு இதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நம்ம பார்த்தோமானால் அது எந்த விஷயத்தோடும் சங்கம் இல்லாததாக இருக்கிறது. அசங்கஹ தஹி சஞ்சதி, இதோட சம்பந்தம் இல்லை. அத்தியாசத்தால சம்பந்தம் வந்ததுன்னு கேட்டா, அத்தியாசத்தினால சம்பந்தம் வந்ததுன்னு சொன்னால் அது ஆரோபிதமான சம்பந்தம், நிஜ சம்பந்தம் இல்லை. இந்த கயத்துல இவனுடைய பிராந்தி அத்தியாசத்தினாலே சர்ப்பாத்தியாசம் ஆயிடுச்சு, அதனால சர்ப்பம் தெரியறது அப்படின்னு சொன்னா தெரியறது, ஆனா அங்க சர்ப்ப சம்பந்தம் இருக்கோ நிஜமா இருக்கான்னு கேட்டா இல்லை. அது அப்புறமா தெரியும். இப்ப சர்ப்பம் போல தெரிஞ்சிட்டு இருந்தாலும் இந்த சர்ப்பம் எப்பவுமே இங்க கிடையாது, சர்ப்பத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது நமக்கு ரஜுங்கிற தத்துவம் தெரிஞ்சதுக்கப்புறம் தெரியும். அதே மாதிரி இந்த ஆத்மா அசங்கம் அப்படிங்கறது தெரிஞ்சு கொடுத்தனா அதுக்கப்புறம் இங்கே சம்பந்தம் தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடி அத்தியாசத்தினாலே அதுல எல்லாத்துலயும் சம்பந்தப்பட்டிருக்க மாதிரி தெரியறது ஆத்மா. ஆனா அதனால வாஸ்தவத்த ஸ்வரூபத்தை சொல்றார். உபனிஷத் சொல்லி கொடுத்த ஸ்வரூபம் நிஸ்ஸங்கா விஹரதி யா புரத்ரேபி. புரத்ரயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. புரத்ரயே க்ரீடதி யஸ்து ஜீவஹா ததஸ்து ஜாதம் சகலம் விசித்திரம் அப்படின்னு ஒரு ஸ்ருதி. மூணு புறமாக சொல்றது மூணு அவஸ்தைகளை, ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, மறுபடியும் சொப்னாவஸ்தை, ஜாகிரத அவஸ்தை, இப்படி திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி போட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மூன்று அவஸ்தைகளை மூன்று புறங்களாக சொல்லி இந்த மூன்று புறங்களிலும் இந்த ஜீவாத்மா விளையாடுகின்றான். விளையாடுறதுன்னு சொன்னா அங்க என்ன நடக்கிறதுன்னு சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறது விளையாட்டு, வேற ஒண்ணும் இல்லை. ஆஹா, இப்படி சொல்லியிருக்கு, அதைத்தான் இங்க சொல்றார். கிரீடத்தியா விஹரதியா புறத்ரேதி நிஸ்ஸங்கா விஹரதியா புறத்ரே. எந்த அவஸ்தை இருந்தாலும் ஆத்மா அப்படியே இருந்துட்டு இருக்கு, அது மாறுதல் இல்லை, அதான் விஹரத்தின்னு சொன்னார். ஆனா அந்த புறத்திரயம்னு சொல்லக்கூடிய அவஸ்தாத்திரயமானது மாறி மாறி வருது. இவன் முடிச்சுட்டு இருக்கான், அதை பார்க்கறது அது தெரியறது அவனுக்கு, பார்க்கறான். முடிச்சுட்டு இருக்கவன சொப்பனம் பார்க்கறான், தூங்கிண்டு சொப்பனம் பார்க்கறது தெரியறது, ஆனா முடிச்சுண்டு இல்லை. அதுக்கப்புறம் நன்னா தூங்குறான், சொப்பனம் போயிடுச்சு, ஆனா தூங்கிறது இவனுக்கு தெரியறது. தூங்குறேன் அப்படின்னு தெரியல, தூங்குறது தெரியுறது. இது தெரியறதுங்கிறது எதை வச்சு சொல்றோம்? அதுதான் ஏற்கனவே சொன்னார். முடிச்சுட்டதுக்கு அப்புறம் அவனை கேட்டா அவனே சொல்லிடுவான், தெரியாம சொல்ல முடியாது. அதனால தூங்கினது அவனுக்கு தெரியறது. ஆக அதை வச்சுட்டு அவன் கண்டுபிடிச்சு அவன் வந்து பேசுறான், தெரிஞ்சதுனால்தான் பேசுறான் தூங்கினதை பத்தி. ஆகையால இவன் அந்த அவஸ்தைகளோடு சம்பந்தப்படாத நிஸ்ஸங்கமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுனாலேயே
இப்ப இந்த சரீரம் இந்திரியம் பிராணம் மனசு எல்லாம் வேலையை ஒரு சமயம் பண்றது ஒரு சமயம் பண்ணாம இருக்கு. ஆனா நித்திய சைத்தன்ய சுரூபமான ஆத்மா அது வேலை பண்றதையும் சாட்சியாக இருந்து பார்க்கறது, அது வேலை பண்ணாம இருக்கிறதையும் சாட்சியாக இருந்து பார்க்கறது. அதனால அதுகளை காட்டிலும் அதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மா வேறானது அப்படின்னு சித்தமாகுது. இதுதான் இங்க உள்ள இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இப்ப நம்ம 43வது ஸ்லோகத்துக்கு போவோம். இந்த ஆத்மஸ்வரூபம் நித்திய ஞானம் அப்படின்னு சொல்றீர்கள். நித்திய ஞானமா இருந்துட்டு போட்டோம், சரி ஒத்துக்கிறேன். ஆனா அது ஸ்வயஞ்சோதிகின்னு எப்படி சொல்வீர்கள் அப்படின்னு அடுத்த கேள்வி. ஸ்வயஞ்சோதிகி அப்படின்னு சொல்லி பரமதத்துல ஒரு வஸ்துவே கிடையாது. தானே தெரியக்கூடியது அப்படின்னு ஒரு வஸ்து கிடையாது. நியாயிக மதத்துல கேட்டதுன்னா தானா ஒண்ணுமே தெரியாது. ஞானம் அது பத்தின ஞானம் வந்தா தெரியும். ஞானம் கூட ஞானத்துக்கு இன்னொரு ஞானம் வந்தாதான் தெரியும், இல்லாட்டா தெரியாது அப்படின்னு அவன் சொல்றான். ஆக தானா பிரகாசிக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இப்ப அப்பேற்பட்டவனை பார்த்து அப்பா அப்படி இல்லை, தானாவே பிரகாசிக்கக்கூடியதாக ஸ்வயஞ்சோதிஷாக ஒன்று இருக்குங்கிறது பிரமாண சித்தமாக இருக்கு. எல்லாமே ஸ்வயஞ்சோதிஷ் நான் சொல்லலை, ஆனால் ஆத்மா ஸ்வயஞ்சோதிஷுங்கிறது நிரூபணமாகிறது அப்படிங்கிறத அவனை பார்த்து இப்போ சாதனம் பண்ணுறார். இது பிருகதாரண்யகத்தில் ஜோதிர் பிராமணத்தில் சொன்ன விஷயம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். சம்சாந்தே ரவி சசி வன்ஹி வாக் பிரகாஷே நிர்வாணே கரணகணே நிரஸ்த சங்கா ஸ்வஜ்யோதி பிரகடித வாசனாமயார்த்தா சித்தாது ஸ்ருதிபிஹி உதீரிதோந்தராத்மா. இந்த அந்தராத்மா இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமானது சித்தாது சுத்த சைதன்ய ஸ்வரூபம் ருச்சுரு ஸ்வப்பிரகாசம் அப்படிங்கிற விஷயம் ஸ்ருதிபிஹி உதீரிதா வேத வாக்கு உபனிஷத்துகள்னாலே சொல்லப்பட்டிருக்கு. எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கிட்டா முதல்ல ஜோதிர் பிராமணத்தை கொண்டு வந்தார். அந்த ஜோதிர் பிராமணத்துல யாஜ்ஞவல்கிற்கும் ஜனகருக்கும் சம்பாதம். அப்ப ஜனகர் கேள்வி கேட்கிறார், இவர் பதில் சொல்லி வந்துட்டு இருக்கார். யாஜ்ஞவல்கர் கேட்கிறார், முதல்ல அவர் கேட்டார் உதாரணிக்கத்துல இந்த மாதிரி யாஜ்ஞவல்க்ய கிஞ்சோதி தேவாயம் புருஷா, இந்த புருஷன் எந்த ஜோதிஷை கொண்டிருக்கிறான், ஏதோ ஒரு பிரகாசம் தேவைப்படுறது அவன் விவகாரம் பண்றதுக்கு, அவன் எந்த பிரகாசத்தை கொண்டு விவகாரம் பண்றான். இது நம்ம பொதுவா இப்படி புரிஞ்சுக்கலாம், சூரிய வெளிச்சம் இருந்தா நம்ம முடிச்சுன்னு நம்ம வேலையை பார்க்கறோம், அந்த வெளிச்சம் போயிடுதுன்னு சொன்னா ராத்திரி ஆயிடுறது, அப்புறம் வேலை எழுந்திருத்து தூங்கிடுறோம். மற்ற பிராணிகள் இல்லாம அப்படிதான் பண்றது. அப்ப இந்த விதத்துல பாக்குறச்சே அந்த சூரியங்கிற ஜோதிஷ் நம்மளுடைய விவகாரத்துக்கு தேவைப்படுறது, அதுதான் நமக்கு வேணும். இங்க சூரியனுடைய ஜோதிஷ்ல எல்லா காரியமும் பாக்குறோமா இல்லையாங்கிற விஷயம் இல்லையே, அது இல்லாட்டா வேற காரியம் பண்றது இல்லையா, எல்லாம் பண்றோம். ஆனா சூரிய ஜோதிஷ நாம பண்றதுக்கு ஒரு உபகாரகமாக ஜோதிஷாக இருக்கு. அப்ப நாம ஏதாவது ஒரு வேலை பண்ணோம்னா நமக்கு அந்த விஷயம் தெரியறதுக்கு, அந்த வேலையை பண்றதுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஜோதிஷ் தேவைப்படுறது. அப்ப அந்த ஜோதிஷ் என்ன அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி. இஞ்சோதிரேவாயம் புருஷா அப்படின்னா இவர் பார்த்தார், முதல்ல டக்குன்னு சொல்லிட்டார், ஆதித்ய ஜோதிஷ் சம்ராட் அப்படின்னா இந்த சூரியன் வெளிச்சம் நல்லா இருக்கு, இதை தவிர வேற ஒரு ஜோதிஷம் வேண்டாம், இந்த ஜோதிஷிலேயே இவன் எல்லா வேலையும் பார்த்து விடுறான் அப்படின்னு. அப்போ யாஜ்ஞவல்கிய கேட்கல, அது சரி அஸ்தமித ஆதித்ய யாஜ்ஞவல்கிய, அந்த சூரியன் அஸ்தமயம் ஆயிடுச்சுனா அப்ப சூரியங்கிற ஜோதிஷ் அப்ப இருக்காதே, அது இவனுக்கு உபகாரம் பண்றதுன்னு சொல்ல முடியாதே, அப்ப எந்த ஜோதிஷ வச்சுட்டு வேலை பண்றான். அப்போ அவர் சொன்னார் சந்திரமாக, சந்திர என்ன சந்திரன்னு சொன்னார். அதுக்கு அப்ப மறுபடியும் அவர் கேட்கிறார், ஓ சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை, அப்ப என்ன பண்றதுன்னு. அப்பவும் வேலை செய்யுது. அப்ப ஏதாவது வழக்கிழக்கு ஏற்றி வச்சுக்கிறேன் அக்னின்னு சொன்னார். அந்த வழக்கும் எடுத்தோ அக்னியும் இன்னும் இல்லை, ஒரே இருட்டு, இப்ப என்ன பண்றது என்ன. அப்போ என்ன சொன்னா வாச்சை வாஜன் ஜோதிஷாஸ்தே சாந்த் அப்படின்னா,
அதாவது சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, அக்னி இல்லை, விளக்கே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த சமயத்துல கூட ஏதோ பேரை பேச்சு குரல் கேட்கறது, எல்லா எங்கேயோ ஒரு நாய் குலைக்கிறது, அது காதல கேட்கறது. இதை வச்சு இவன் கண்டுபிடிச்சிடுவான், இவனுக்கு இந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படிங்கறத அவனால கண்டுபிடிக்க முடியுது. ஆக ஒரு நாய் குலைக்கிறது பக்கத்துல அப்படின்னா அது எதையோ ஒன்னு பார்த்து குலைக்கிறது அப்படிங்கறத அனுமானத்துக்கும் ஒரு இடம் கிடைக்கிறது. ஆக இந்த நாய் குலைக்கிற சத்தம் இருக்கே, இந்த சத்தம் நமக்கு காதால கேட்டது இல்லையா, இந்த சத்தமே நமக்கு வேற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிஷாக பயன்படுறது. அதனால வாகி வாச்சைவாயன் ஜோதிஷாஸ்தே அப்படின்னு சொன்னார். அப்பவும் விடல, மறுபடியும் கேட்டார், அந்த வாக்கு கூட இல்லை. அப்ப என்ன பண்றது? இதத்தான் இங்க சொல்ற, சம்சாந்தே ரவி சசி வன்னி வாக் பிரகாஷே. ரவினா சூரியன், சசினா சந்திரன், வன்னினா அக்னி, வாக்கு ஒண்ணுமே வேலை செய்யல, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் சாந்தமாயிடுச்சு. சரி, இதுதானே சாந்தமாச்சு, சூரியன் அக்னி வாக்கு இதெல்லாம் போயிடுத்தோன்னா அதுக்காக ஒன்றும் தெரியாம போனோம் இல்லையே. இவனுடைய மனசனால விஷயங்களை பார்க்கலாம், கண்ணால இது தொட்டு பார்க்கலாம், மற்ற இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறது, அதை வச்சு ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நிர்வாணி கரணகணி, நிர்வாணி கரணகணி, மத்த கரணங்கள், கரணங்கள்னா இந்திரியங்கள், வாகிந்திரியங்கள், அதாவது கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்களுடைய சமூகம் கூட வேலையை நிறுத்தி விடுத்து. நிர்வாணகா அப்படின்னு சொன்னா வேலையை நிறுத்தி லயத்தை அடைஞ்சு விடுத்தான். அப்பேற்பட்ட நிலையிலே யாரு ஜோதிஷ் அப்படின்னு கேட்டா, அந்த ஜோதிஷ் ஸ்வஜ்யோதி பிரகடித வாசனாமயார்த்தித்தாது நிரஸ்தசங்கா. அப்போ இந்த ஆத்மா பார்க்கறானே, அவனே ஜோதிஷ ஆயிடுறான். சரி, இந்த மாதிரி நிலை எங்க இருக்கு? இந்த மாதிரி ஒரு நிலை எந்த எல்லாமே போயிடுத்து, மற்ற கரணங்களும் வேலை செய்யல, சூரியன் சந்திரங்கள்லாம் ஒன்றும் இல்லை, இந்த வெளிச்சம் இல்லை, அப்படி ஒரு நிலை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, ஸ்வப்னம் ஸ்ருதி நமக்கு அதுக்கு உதாரணம் காண்பிக்கிறது. ஸ்வப்ன நிலை சுஷுப்தி இல்லை, சுஷுப்திக்கு முன்னாடி ஜாகிரத்துக்கும் சுஷுப்திக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய ஸ்வப்ன நிலை இருக்கு, நாம நிறைய பார்க்கறோம் அந்த சமயத்துல. அந்த நிலைய நமக்கு காண்பிக்கிறது. அங்க என்னாச்சு? இவன் நிறைய விஷயம் பாக்குறான், எல்லாம் மூச்சுன்னு பாக்குற மாதிரியே நிறைய விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரியுது. ஆனா இதெல்லாம் எப்படி தெரியுறது அப்படின்னு கேட்டாக்க, இவன் கண்ணால் அதை பார்க்கல, கண்ணு மூடி இருக்கு, ராத்திரி தூங்குற சமயம், அங்க சூரியன் எல்லாம் இல்லை, நிஜ சூரியன் கிடையாது, சூரிய பிரகாசம் அவனுக்கு உபயோகப்படலை, சந்திர பிரகாசம் இல்லை, ஒரு வழக்கு ஏற்றி வச்சிருக்கிறதும் இவன் சொப்பனம் பார்க்கறதுக்கு அது உபயோகப்படலை. அது உபயோகப்படுமா? இவன் வழக்கு ஏற்றி வச்சா சொப்பனம் தெரியும் அப்படின்னு இல்லையே, வழக்கு இல்லை, அக்னி இல்லை, வாக்கு இல்லை, யாரும் பேசலை, பேசினத்தால தெரியுதுன்னு சொல்றதுக்கு இல்லை, மற்ற இந்திரியங்கள் கூட ஒன்றும் வேலை செய்யாம தான் இருக்கு. ஆனால் இவன் எல்லாம் சொப்பனத்தில் பார்த்துட்டு இருக்கான். இப்ப எதை வச்சு பாக்குறான்? இப்படி பாக்குறதுக்கு ஒரு ஜோதிஷ வேணுமேன்னு கேட்டா, ஆத்ராயம் புருஷா ஸ்வயம் ஜோதிர்பவதி அப்படின்னு சொல்றது. இவனே ஜோதிஷா இருக்கான்ப்பா, ஆறு பாக்கறானோ அவனே ஜோதிஷாக இருக்கான். இப்ப வேற ஜோதிஷ்ல ஜோதிஷருடைய பிரகாசத்தை வச்சுன்னு இதெல்லாம் பாக்கல, இவனே தன்னுடைய பிரகாசத்தை வச்சுட்டே பார்த்து விடுறான். அதனால இங்க ஆத்மாவை பிரகாசம்னு சொன்ன பிரகாசம் என்னது? அதுதான் சைத்தன்ய ஸ்வரூபம், சொப்பிரகாசமான சைத்தன்யம். இந்த ஆத்மஸ்வரூபம் சொப்பிரகாசம்னு சொல்றோம். சொப்பிரகாசம் அப்படின்னு சொன்னா என்ன? இது தெரியறதுக்கு இன்னொரு ஜோதிஷ கொண்டு வந்து வைக்க வேண்டியது இல்லை, தானாவே தெரிஞ்சுண்டு மத்த விஷயத்துக்கும் சாட்சியா இருந்துட்டு அதையும் பிரகாசப்படுத்திட்டு ஆத்மஸ்வரூபம் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தார்க்கிகன் சொல்லியிருக்கானோ? சொல்லல. தார்க்கிகன் சொன்ன ஆத்மா இப்படி இல்லை. தார்க்கிகன் சொல்லக்கூடிய ஆத்மா எப்படி இருக்குன்னு கேட்டா, ஆத்ம மனசஞ்சோகத்தினாலே அந்த ஆத்மாவில் ஞானம் பிறந்தாதான் அந்த ஞானத்துக்கு எது விஷயமோ அந்த விஷயம் அவனுக்கு தெரியதாக ஆகும். எந்த ஞானம், எந்த விஷயத்துல ஞானம் வந்ததோ அந்த விஷயத்துல அவன் ஞாத ஆக முடியும். ஆனா
அது இல்லைன்னு சொன்னா இவனுக்கு தன்னையே தெரியாது, தனியது எதையுமே தெரியாது. ஆக மோட்ச காலத்துல தனக்கு முக்தி வந்திருக்கிறது தெரியுமா? அந்த ஆத்மாவுக்கு, யாருக்கு முக்தி வந்ததோ அந்த ஆத்மாவுக்கு தான் முக்தனாக இருப்பது தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்னு பதில். தர்க்க மத்தத்துல தனக்கு முக்தி வந்திருக்கு, நான் வந்து முக்தனாக இருக்கும், பந்தம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற அனுபவம் அப்ப கிடையாது, முக்தி காலத்துல கிடையாது. இதுதான் தார்க்கின்னு சொல்றது. இது பெரிய கஷ்டம். இந்த விஷயத்த நம்மளால ஏத்துக்க முடியல. முக்தியில ஆனந்தமா இருக்கலாமா? ஆனந்தம் தெரியுமான்னு கேட்டா கிடையாது, தெரியாது. தான் இருக்கிறது கூட தெரியாது, தனக்கு முக்தி வந்தது தெரியாது, ஆனந்தம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு மோட்சத்தை வேணும்னு யாராவது ஆசைப்படுவாளோன்னு கேட்டா அவன் சொல்ற பதில் பயங்கரமா இருக்கு. அவன் என்ன சொல்றான்னா, சம்சாரத்துல வரக்கூடிய தாபம் இல்லாம இருக்கோ இல்லையோ அதே பெரிய லாபம்னு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற. பாபம் இல்லை, பாவன் மாத்திரேன்னா நமக்கு தான் பெரிய லாபம், மோட்சம் அப்படின்னு சொல்றான். அது அவனோட சித்தாந்தம். ஆனா இது எதுவுமே சரியில்லை. நமக்கு ஸ்ருதிங்கிற பிரமாணம் என்ன சொல்றது? இந்த ஆத்மா இருக்கு, இது நித்திய சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கு. இப்ப சொன்ன இந்த பிருகதாரண்யக ஸ்ருதியானது ஆத்மாவுடைய ஸ்வயம் ஜோதிஷ்டத்தை நிரூபணம் பண்றது. இதை நிரூபணம் பண்ணி என்ன இதை சாதிக்கிறது? அவிபரிலுப்த திருக் ஸ்வபாவா அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்னார். நித்தியமான சைத்தன்ய ஸ்வரூபம் திருக் சதத்வஹா அப்படின்னு சொன்னார். அதைத்தான் சாதிக்கிறது. இந்த ஆத்மஸ்வரூபம் தானா பிரகாசிக்கக்கூடிய சித் ஸ்வரூபம் தான். இந்த சைத்தன்யம் வந்து என்னைக்குமே விநாசமாகாது. மகி திரஷ்டுர் திருஷ்டேரு விபரிலோபோ வித்யதே அவிநாசித்வாத் அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. ஆக நித்திய சைத்தன்ய ஸ்வரூபமாக ஆத்மா இருக்கு அப்படிங்கறத ஸ்ருதிகள் நமக்கு சொல்றது. சரி, இப்போ நித்திய சைத்தன்ய ஸ்வரூபமான இந்த ஆத்மா சொப்பனத்துல தான் இருக்கு அப்படின்னு ஏன் சொல்லணும்? சொப்பனத்துல போய் இதை காமிப்பானே? புளிச்சுட்டு இருக்கிறச்சியும் இந்த சைத்தன்ய ஸ்வரூபம் தானே ஆத்மா. அப்ப ஸ்ருதி இங்க வந்து இது இல்லையே அது இல்லையு சொல்லிட்டு சொப்பனத்தை கொண்டு போய் காமிக்கிறதே ஏன் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்துக்கு என்ன பதில்னு சொன்னா, வாஸ்தவம் தான், இது சொப்னத்துலதான் ஸ்வயம் ஜோதிஷிங்கிறது இல்லை. இந்த ஆத்மஸ்வரூபம் எப்பவுமே ஸ்வஜோதி தான். மூச்சுட்டு இருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, சுசுப்தியில இருந்தாலும் சரி, மோட்சத்துல இருந்தாலும் சரி, இது ஸ்வயம் ஜோதிஷி. இது சொப்னத்துல வந்து ஸ்வயம் ஜோதிஷ் ஆயிடுறதுங்கிறது அப்படி அர்த்தம் இல்லை. அப்ப எதுக்கா அங்க போய் காமிச்சே அப்படின்னு கேட்டா, மூச்சுட்டு இருக்கிற ஜாகிரத அவஸ்தையை எடுத்துட்டு பார்த்தோம்னா அந்த இடத்துல இந்த ஆத்மஸ்வரூபத்தோட சேர்ந்து இன்னும் பல ஜோதிஷிகள் கூட வேலை பண்ணிட்டு இருக்கு. சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, இன்னும் வாக்கு இருக்கு, அது இருக்கு, அக்னி இருக்கு, எல்லாமே பல ஜோதிஷிகள் கலந்து கிடக்கு. அது எல்லாத்தோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த ஆத்மஸ்வரூபம் தான் ஜோதிஷ், இது தானே ஸ்வயம் ஜோதிஷாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்க முடியாது. பல ஜோதிஷிகள் கலந்து இருக்கும்போது இதுதான் அந்த ஜோதிஷ் இவங்க அப்படின்னு இவனுக்கு புரிய வைக்கிறது சிரமம். அதுக்காக என்ன பண்ண ஸ்ருதி என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த பாக்கியமான ஜோதிஷ்கள் எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் பார்த்து அங்க காமிப்போம், இந்த ஆத்மஸ்வரூபம் ஜோதிஷ்வரூபமா இருக்கு பாரு. ஜோதிஷனா சைத்தன்யம்னு அர்த்தம். அது வழக்கு விட்டு வழக்கு மாதிரி இப்ப எரியறதுன்னு அர்த்தம் இல்லையா? ஆத்மஸ்வரூபம் அது சைத்தன்யமாக இருக்கு அப்படிங்கறத காமிக்கணும்னு பார்த்துட்டு உடனே சொப்னாவாசியை காமிச்சு விட்டு சுசுப்திக்கு போயிடலாமே அப்படின்னு கேட்டா, சுசுப்திக்கு போகலாம். அந்த சுசுப்தியில ஆத்மாவை ஜோதிஷ்னு காண்பிக்க முடியாது. ஏன்னா ஜோதிஷ்னு ஒன்ன காமிக்கணும்னு சொன்னா அதனால இன்னும் ஒண்ணு தெரியுது அப்படிங்கறத தெரிஞ்சாதான் இதை ஜோதிஷ்னு சொல்லலாம். இந்த சூரியனுடைய வெளிச்சத்தை நாம ஏன் ஜோதிஷ்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த வெளிச்சத்தை வச்சு நாம கண்ணால பல விஷயங்களை பார்க்க முடியுது. ஆக ஒரு விஷயத்தை அறியறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்திரியத்தினால தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்ல ஒரு அனுமானாதி பரோட்சமாவது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எது உபயோகப்படுறதோ சாதனமாக இருந்துட்டு அதுதான் ஜோதிஷ்னு சொல்லலாம்.
சூரிய வெளிச்சம்லாம் அப்படிதான், தன்னால பாக்கிறதுக்கு அது உதவுறது, ஆகையாலே அதை ஜோதிஷன்னு சொல்லலாம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை ஜோதிஷன்னு சொல்லணுமானால் இது எதையோ பார்க்கறதுக்கு உபாயமா இருக்கு அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா சுசுப்தியில காண்டு சொல்ல முடியல. சொப்னத்துல பார்த்தா நிஜத்துல, அதாவது ஜாக்கிரத்துல இருக்கா மாதிரியே இவனுக்கு சொப்னம் வர்றதுனாலே, இங்கே இருக்கா மாதிரியே போறது வருது நடக்கிறது விவகாரம் பண்றது எல்லாம் இருக்கிறதுனாலே, அங்கேயோ நிஜமா சூரிய சந்திராதி ஜோதிஷ் எல்லாம் வேற ஒரு ஜோதிஷும் கூட இல்லாததுனாலே அந்த விவகாரத்தை இவன் பார்த்துண்டும் அவன் மாத்திரம் பார்த்துட்டு இருக்கான், எல்லாரும் பார்க்கல. இந்த தூங்கிட்டு இருக்கானே சொப்ன திருஷ்டா, அவன் மாத்திரம் பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு மாத்திரம் இந்த விஷயங்கள்லாம் தெரியுது. அப்படியானா இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஜோதிஷம் உபயோகப்பட்டது அப்படின்னு பார்க்கறச்ச, இதனே தான் ஜோதிஷா இருந்துட்டு சொப்னத்தில் உள்ள விஷயங்களை பார்க்கறதுக்கு உபயோகப்பட்டான் அப்படின்னு சொல்லணும். அதனாலதான் சொப்னத்துல வந்து ஆத்மவாசி ஜோதிர்பவதி அப்படின்னு சொல்லியிருக்கு. சுசுப்தியில என்னத்தை பாக்குறான், ஒண்ணும் பாக்கல, ஒன்னும் பார்க்காலே ஒன்னும் ஒண்ணுமே தெரியல, அந்த மாதிரி தூங்கினேன்னு மாத்திரம் சொல்றான். அதுல அவளை பழிச்சுன்னு காண்பிக்க முடியாது, அங்கேயும் சுயன் ஜோதிஷ் தான், இருந்தாலும் அதை புரிய வைக்கிறது சிரமம் அப்படிங்கிறதுனால சொப்ன நிலையை காண்பிச்சு அத்ராயம் புருஷா சுயன் ஜோதிர்பவதி, இந்த சுயன் ஜோதிர் பிராமன் காண்பிக்கிறது. ஆக அந்த சொப்னத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது, அதெல்லாம் பிரகட்டித வாசனாமய அர்த்தா, அங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாசனாமயம். இவன் யானையை பார்க்கறான் குதிரையை பார்க்கறான்னு சொன்னா அங்க குதிரையும் கிடையாது யானையும் கிடையாது, சொப்னத்துல பார்க்கிற இடத்துல இவன் பார்க்கிற இடத்துல அது இல்லை, இது இவனுடைய வாசனை சம்ஸ்காரம், ஏற்கனவே பார்த்த சம்ஸ்காரம் இருக்கே அந்த சம்ஸ்காரத்தால அங்க இருக்கிறதாக தெரியுறதே தவிர ஆனா வஸ்து அங்க இல்லை. இதுதான் நதத்திர ரசாக ந ரசயோகா ந பந்தானுபவந்தி அசரசான் ரசயோகான் பத சிருஜதே அப்படின்னு ஸ்ருதி நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஆக அப்பேற்பட்ட அந்த பிராதிபாசிகமான கஜாதிகளை பிரகாசப்படுத்திட்டு இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபமாக ஸ்ருதி வந்து இந்த ஆத்மஸ்வரூபத்தை காண்பிச்சிருக்கு. ஆக தார்க்கிகாதி மதங்கள் இந்த ஸ்ருதிக்கு விருத்தமாக இருக்கிறபடியாலே நாம ஏத்துக்க கூடாது, ஆத்ம விஷயத்துல அவ சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் தவறானது அப்படின்னு புரிஞ்சுண்டு வேதாந்த சித்தாந்தம் ஸ்ருதி அனுகூலமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இதோட இந்த 43வது ஸ்லோகம் புரிஞ்சுடுச்சு. அடுத்த கிளாஸ் அடுத்த சமையல பார்ப்போம்.